அதிகால ஜெபம் வார்த்தையினால விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதிகாலையில் ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா முந்தின நாள் ராத்திரி உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் அதிகமா செல்போன்ல இருக்கக்கூடாது. டிவி பார்த்துட்டு தூங்குறது, செல்போன் பார்த்துட்டு தூங்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு தூங்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்காது. நிம்மணி நேரத்துக்கு முன்பாக ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் துதிங்க. அந்த அபிஷேகம் இரவு முழுவதும் நீங்க தூங்கிடுவீங்க, உங்களுடைய செல்ஃப் பேச ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரம் ஜெபிங்க, அந்த அபிஷேகம் உங்களை காலையில எழுப்பும். வாக்குத்தத்தங்களை பிடிச்சு ஜெபிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அதிகாலை நீங்க எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே நிறைய பேர் செய்கிற தவறான காரியம், அதே படுக்கையில போர்வை எடுத்து தலையில போத்துவாங்க, அப்படியே முட்டி போட்டு ஜெபிப்பாங்க. நீங்க அந்த தவறை செய்தீங்கன்னா கண்டிப்பா தூங்கிடுவீங்க. அதிகாலை நீங்க எழுந்திருக்கும் பொழுது முதல்ல நீங்க உங்க முகத்தை கழுவணும், முடிஞ்சா நேர் முழங்கால நெல்லுங்க, எழுந்து நின்று நீங்க ஜெபிங்க, நடந்துகிட்டே ஜெபிங்க. அப்போ உங்களால தூங்க முடியாது. சோபால சாஞ்சிட்டே ஜெபிக்கிறது, அல்ல செவத்துல முட்டு கொடுத்துட்டு சாஞ்சிட்டே ஜெபிக்கிறது, உங்க உடம்புக்கு நீங்க எந்த அளவுக்கு வசதிகளை கொடுக்குறீங்களோ அது தூக்கத்தை தேடி போக ஆரம்பிச்சிடும். சரீரம் பலவீனமானது, ஒண்ணு நீங்க நிக்கணும், அல்லது நீங்க நடந்துகிட்டே பாடல்களை பாடுங்க, வேதாகமத்தை வாசிங்க, ஜெபிங்க. என்னால தனியா பண்ண முடியுமா தனியா பண்ணுங்க, இல்ல உங்க நண்பர்களை அல்லது உங்க குடும்பத்துல உள்ளவங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க போன் மூலமா நீங்க கான்பரன்ஸ் மூலமா ப்ரேயர் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் சொர்ந்து போகாம ஒருவருக்குள்ள இருக்கிற ஒருவர் அவருடைய அபிஷேகம் ஒருவரை ஒருவர் தாங்கும். அதிகாலையில தேடுங்க. தூக்கத்துக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் இடம் கொடுத்தவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு இந்த உலகத்துல வல்லமையா எழும்பி பிரகாசித்த பெரிய பெரிய தேவ மனிதர்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் அதிகாலையில ஜெபிச்சவங்க தான். அவங்களுக்கும் தூக்கம் வந்திருக்கும், அவங்களுக்கு சரியத்துல சோர்வுகள் இருக்கும், ஆனா அதை மேற்கொண்டு அதை விட நான் ஜெபிக்கணும் சொல்லி ஒரு ஆர்வத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் பொழுதுதான், உறுதியான தீர்மானத்தை எடுக்கும் பொழுதுதான் நீங்க அதிகாலையில ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 8:17 வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேவஜனமே, அதிகால ஜபம் வார்த்தையினால விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இதுதான் அதோடைய முக்கியத்துவம். ரெண்டாவது, அது எப்படி ஜபிக்கலாம், எப்படி ஆயத்தமாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா நீங்க அதிகாலையில ஜபிக்கிறீங்கன்னு சொன்னா முந்தின நாள் ராத்திரி உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் அதிகமா செல்போன்ல இருக்கக்கூடாது. டிவி பார்த்துட்டு தூங்குறது, செல்போன் பார்த்துட்டு தூங்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு தூங்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்காது. நீங்க ஆண்டவரை தூங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் துதிங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க 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 தேவன் அவரோட அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார். அந்த அபிஷேகம் இரவு முழுவதும் நீங்க தூங்கிடுவீங்க, உங்களுடைய செல்ஸ் பேச ஆரம்பிக்கும், உங்க ரத்தத்தில் உள்ள அணுக்கள் பேச ஆரம்பிக்கும். இது எப்படி சாத்தியம்? இது வேதத்தில் அடையாளம் இருக்கா? ஆபேலுடைய ரத்தம் பேசுச்சு. உங்க ரத்தம் சிகப்பு அணுக்கள் பேச ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசும் சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்க தூங்குவீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அணுக்கள் பேச ஆரம்பிக்கும். இந்த காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பேசினார். ஊழியத்தோட ஆரம்ப நாட்களில் நான் வேலை செய்யறது ஜெபிக்கிறது, வேலை செய்யறது ஜெபிக்கிறது தான் அதிகமாக நான் செய்வேன். அப்ப கர்த்தனோட பேசின வார்த்தை, நீ தூங்கினாலும் உனக்குள்ள இருக்கிற செல்ஸ் என்னை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு சொன்னார். அதை சாட்சியை வைத்து தான் உங்களுக்கு நான் செய்தியை நான் கொடுக்குறேன். தேவஜனமே, இரவு நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிங்க, அந்த அபிஷேகம் உங்களை காலையில எழுப்பும். வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபிங்க. யோவான் 14:14, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவரே, ஏசப்பா உங்க நாமத்துல நான் கேட்கிறேன், அதிகாலையில ஜெபிக்கக்கூடிய கிருபையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்.